ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலை என்ன பார்க்க போறோம்னா சிபாயு காயினுக்கு நியூ அப்டேட் வந்துருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீசெல் காயின பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இந்த வீடியோவை நீங்கள் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் இந்த வீடியோவை அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க பற்றி நியூ அப்டேட் வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன் அதுவும் டெலிகிராம் குரூப்ல தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படியே டெலிகிராம் குரூப்லேயே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க போகலாம் சிபை காயினுக்கு என்ன நியூ அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிபா மெட்டவர்ஸ் லேண்ட் பற்றி இந்த வாரம் இறுதிக்குள்ளே வந்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு வீடியோட மேக் பண்ணி போட்டிருக்காங்க இந்த வீடியோவை எதில் போட்டிருந்தாங்கன்னா ட்விட்டர் பேஜில் தான் வந்து போட்டிருந்தாங்க அந்த வாரம் இறுதிக்குள்ளே இந்த சீபா மெட்டவர்ஸ் லேண்டை பற்றி சேல்ஸ் பண்ணுறதுக்கான எல்லா அதிகபூர்வமான தகவலும் தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க வீக் பார்த்தோம்னா நாளைக்கு தான் வீக்கெண்ட் ஆகுது அதனால் நாளைக்குள்ளே எப்படி இருந்தாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க அதாவது நாளைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி அளவில் கூட சொல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட வெப்சைட் எதுன்னு பார்த்தோம்னா சிப் டாட் ஐ இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டிருப்பாங்க என்னன்னு பார்த்தோம்னா இந்த சீபா மெட்டவர்ஸ் லேண்டை வந்து நாலு இதாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா சில்வர் செகண்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமண்ட் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த நாலு இதுமே வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க இந்த சீபா மெட்டவர்ஸ் லேண்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இது எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற இதையும் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு எத்திரியம் அளவுக்கு கூட இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து எவ்வளோ வந்து அன்லாக்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட் வந்து இப்போதைக்கு நான் அன்லாக்ல வந்து சொல்லியிருக்காங்க அது டோட்டலாக சீபா மெட்டவர்ஸ் லேண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஒரு லட்சத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு சீபா மெட்டவர்ஸ்லேருந்து இப்போதைக்கு நீ இருக்குது ஓகே அப்புறம் அடுத்ததாக நம்ம வந்து பார்க்க போகிறது ஃப்ரீசேல் காயினை பற்றி தான் இந்த ஃப்ரீசேல் காயினோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா டாஜ் ஜெட் இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரம் பர்சன்டேஜ் அந்த அளவுக்கு ஏபி ஒய் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த காயின் பார்த்தீங்கன்னா என்னையிலேருந்து ஃப்ரீசேல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நேற்றுக்கு நைட்டில் இருந்து தான் இந்த காயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சேல் நடந்துக்கிட்டு இருக்குது என்னைக்கு வரைக்கும் ஃப்ரீசேல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் போட்டிருக்காங்க இந்த ஃப்ரீசேல் காயினை நம்ம எந்த வெப்சைட்டில் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இந்த காயினை பிங்க்சேல் அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமாக நம்ம வந்து வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ரஸ்ட் வால்ட்டில் நம்ம வந்து ஹோல்டு பண்ண முடியும் இந்த வெப்சைட்டோட லிங்க் எல்லாமே நான் டெலிகிராம் குரூப்பில் நான் கொடுத்து டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி இந்த இதெல்லாம் நீங்கள் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த காயினா மினிமம் எவ்வளோ ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டாலர் மதிப்பில் ஒரு முப்பது டாலர் அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு டைம் ஓடிட்டு இருக்கும் அந்த டைம் பக்கத்தில் வந்து கீழே பார்த்தீங்கன்னா பிங்க் சைல் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து பிங்க் சைல் அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிங்க் சைல் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரஸ்ட் வால்ட் அக்கௌண்ட்டுக்கும் வந்து வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அதை கனெக்ட் பண்ணீங்கன்னா மட்டும் தான் டைரக்ட்டா நீங்க இந்த காயினை வந்து வாங்க முடியும் ஓகே இந்த ஃப்ரீசல் காயினை இன்னைக்கு மதியம் நான் ஒரு பன்னெண்டு மணிக்கு இந்த காயினை வாங்கியிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நூத்தி எண்பத்தி ஏழு காயின் வந்து நான் வாங்கும்போது இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருநூத்தி பதினாலு காயின் அந்த மாதிரி வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு இருபத்தி ஏழு காயின் வந்து எக்ஸ்ட்ராவா இடம் இருக்குது ஓகே இந்த ஃப்ரீசல் காயின நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணி ஹோல்டு பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு முப்பது டாலர் அந்த அளவுக்கு வந்து நீங்க போட்டு ஹோல்டு பண்ணி வைங்க ஓகே எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரைட் சைடில் வந்து கனெக்டிங் ஒரு ஆப்ஷன் இருக்கு அதை வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு வேலட் ஆப்ஷன் காமிக்கும் இந்த வேலட்டில் வேலட் கனெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆயிரும் இதுவும் கனெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க டாஜ் ஜெட்டோட வெப்சைட் லிங்க் நீங்கள் டேரெக்டாக காப்பி பண்ணி அதுக்கப்புறம் ஃபஸ்ட் வாழ்க்கையில் டி ஆப்ஸில் வந்து நீங்கள் மேலே சர்ச்சிங் ஆப்ஷனில் நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணிடுங்க இந்த வெப்சைட் எல்லாமே வந்து ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறமா இந்த வெப்சைட் இந்த வெப்சைட் குள்ளையே பிங்க் சேல் இருக்குது இந்த பிங் சேலில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறமா ட்ரஸ்ட் வாழ்க்கைக்கும் இந்த பிங் சேலுக்கும் வந்து கனெக்ட் ஆகிரும் அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம் அதாவது மினிமம் நீங்கள் வாங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு முப்பது டாலர் போட்டு வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் போட்டு வாங்க வேண்டாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸ்சேஞ்சில் லிஸ்டிங் பண்ண போகிறாங்கன்னா பென் கேக் ஷாப்பில் தான் லிஸ்டிங் பண்ண போகிறாங்க அதுவும் பன்னெண்டாம் தேதி தான் வந்து லிஸ்டிங் பண்ண போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் சி மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க யூ